ஹலோ பிரியா பிரபு வீலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் யூகேல என்எச்எஸ், ஸோ இங்கே உள்ள வீசா, அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்களுக்கு வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதோட யூகேக்கு வரீங்க, வர போகிறீங்கன்னா லண்டன் தொழில் யூடியூப் சேனல் பாருங்கள். அதில் வந்து ரொட்டீன் லைஃப், ஸ்கூல், விலாக், வீடு பற்றிலாம் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், டைம் இருக்குமோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூகேல என்எச்எஸ் புதுசாக வீசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்எச்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து யூகேல இருக்கு. யூகேல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் அமைப்பு. இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மற்றும் ஹெல்த் கேர் அமைப்பு, முக்கியமாக மருத்துவத்துறை பணியாளர்கள் எல்லாருமே வீசா கொடுத்து இங்கே யூகேக்கு கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிறதுல என்எச்எஸ் பெரும்பங்கு வகிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா, இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது என்ன புது ஜாப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அந்த விசா பேரு ரிலிஜியஸ் ஒர்க்கர் விசா. இது ஒரு டெம்பரரி ஒர்க் விசா அப்படிங்கிற கேட்டகரியில வருது. சோ இந்த டெம்பரரி ஒர்க்கர் விசா வந்து முதல்ல வந்து டியர் 5 அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது. சோ அத தான் வந்து இந்த டெம்பரரி ஒர்க் விசா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும். தி ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க யுகே ல வேலை செய்யணும்னா இங்க உள்ள கம்பெனி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படினு சொல்வாங்க. அதாவது நீங்க இங்க வந்து எங்க கம்பெனிக்காக வேலை செய்யலாம் அப்படிங்கறத அந்த COS. அது எப்படி கிடைக்கும் அப்படினா, நம்ம வந்து இந்தியாவுல இருந்தோ இலங்கையில இருந்தோ அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுனா, நீங்க இங்க உள்ள கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்க உங்களை என்ட்ரி வச்சு செலக்ட் பண்ணி இந்த COS அப்படிங்கிற இந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு தான் நம்ம இங்கே உள்ள வரதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 3 மந்த்ஸ் பிஃபோர் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணணும். இவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் இங்கே வரலாம் இந்த விசாவில். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னா, ஹெல்த் சர்ச்சார்ஜ் அப்படிங்கிறது பே பண்ணணும். 624 பர் இயர் நம்ம பே பண்ணணும். அது போக அப்ளிகேஷன் ஃபீஸ் £298. ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கான செலவு. எவ்வளோ நாள் இங்கே மேக்ஸிமம் தங்க முடியும் அப்படின்னா, 24 மாதம், 2 வருஷம் வரைக்கும் நீங்க இங்க தங்கலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 2 வருஷத்துல இங்க உள்ள வேற விசா கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ ஹைலி ஸ்கில் இருக்கு இல்ல நீங்க ஹெல்த் கேர், வேற எந்த மாதிரியான விசாவுக்குமே நீங்க இங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ரிலிஜியஸ் ஒர்க் விசால வரீங்கன்னா, இந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வேற ஏதாவது வேலை கிடைக்குது அப்படின்னா, நீங்க அந்த விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்தியாவில இருந்தோ ஸ்ரீலங்கால இருந்தோ அப்ளை பண்ணி டைரக்டா வாங்குற அப்படிங்கிற டைமை விட, நீங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விசால உள்ள வந்துட்டு தென் இங்குள்ள கம்பெனிஸ்க்கு நம்ம ரெகுலரா அப்ளை பண்ற மூலமா நமக்கு இங்க வந்து ஒரு சாலிடான விசா கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பண்ணலாம், மெயினா என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க வந்து ஒரு கோர்ஸ் படிக்கலாம், அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன கேட்டகரியில உள்ள வரீங்களோ அதே மாதிரி கேட்டகரியில 20 மணி நேரத்துக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வேலை செய்யலாம். நீங்க உங்களோட மெயின் சம்பள காசும் வரும், அது போக உங்களுடைய ஓவர் டைமும் வரும். அதான் வந்து இதோட பெனிஃபிட். அது போக இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, நீங்க யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம கூட வராங்க இல்லையா பார்ட்னர், அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம். யூஎஸ்ல வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க போனீங்கன்னா ஃபேமிலியோட போகும்போது உங்க ஸ்பௌஸ், அதாவது ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது, மெயின் அப்ளிகேன் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். யூகேல அப்படி இல்லை. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் இந்த விசாவோட டீடைல். இதுல வந்து எவ்வளவு நீங்க இருக்கணும் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து பர்சனல் சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் நம்ம வச்சிருப்போம், அது எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து £1,270 நம்ம வச்சிருக்கணும். £1,270 நம்ம வந்து பேங்க்ல வச்சிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது இந்த NHS ஜாப் சைட். ஸோ இந்த ஜாப் சைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ இந்த ஜாப் சைட்ல NHS ஜாப் சைட்டுக்கு நம்ம போயிட்டு இந்த சர்ச் பண்ணணும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய வகையில் சர்ச் பண்ணலாம், விசான்னு இங்கே டைப் பண்ணலாம். ஏன்னா வந்து டைரெக்டாக உங்களோட என்ன வேலை அப்படின்னு சொல்லி தொலாவத்தோட நமக்கு தேவை வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய வேலைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நமக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி போகிறது தான் பெஸ்ட். இந்த இடத்துல என்னன்னா, டைரெக்டாக நீங்கள் இந்த விசா பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் போட்டா அதுவே வருது. அப்படி இல்லாட்டி நீங்க இங்க ரைட் டு ஒர்க், விசா, விசா ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் கொடுக்கலாம். சர்ச் கொடுக்கும்போது நான் ரிலிஜியஸ் போட்டிருக்கேன், இதுக்கு சர்ச்சுக்கான ரிசல்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு பாருங்க. இது வருது பாருங்க, எல்லாமே வந்து இந்த ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்டதா வருது. நான் கடைசியில் உள்ளதை நான் காமிக்கிறேன். இந்த வேலை சாப்லைன் அப்படிங்கிற இந்த வேலை பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லுவாங்க டவுன் காஸ்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய வேலை தான் இது. இந்த ஜாப் சம்மரி கொடுத்துருக்காங்க, நீங்க இது என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும், உங்களோட மெயின் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இதுல வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விசா ஸ்பான்சர் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது. இங்க வந்து சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு ஒரு பேராகிராஃப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயே அவங்க எழுதிருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் இருக்கும் இல்லை அப்படிங்கிற டீடைல். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுலயே வந்து எம்ப்ளாயர் டீடைல் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இது எப்போ போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, இப்போதான் வந்து 12th October போஸ்ட் பண்ணிருக்காங்க.
இது வந்து பேண்ட் 5 அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இதோட சேலரி 28,407 35,581 pounds வரைக்கும் வருது. இது வந்து கான்ட்ராக்ட் வந்து பெர்மனன்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கு. ஒர்க்கிங் பேட்டர்ன் பார்ட் டைம் கூட பண்ணிக்கலாம். இந்த NHS ஜாப் சைட்டில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே தேடி எடுத்துக்கலாம். ஸோ இது இதே மாதிரி தான் நான் ரிலீஜியஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு நீங்கள் விசான்னு போட்டால் கூட இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த விசா கேட்டகரியில் எது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து இதில் உள்ள டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போடுறீங்க விஷயங்கள ஒரு நர்ஸுக்கான கேட்டகரி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரிலீஜியஸ் தான் பார்த்துட்ருக்கோம், பட் இதுக்கு கூட அவங்க அதுக்கான விசா விசா அப்படின்னு சொல்லி போனோம்னா வச்சுருப்பாங்க. நீங்கள் போட்டுருவாங்க ஒரு சில இதில் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் வாட் டைப் ஆஃப் விசா யூ ஹோல்ட், உங்களுக்கு விசா இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு சில இதில் வந்து விசா தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த NHS வெப்சைட்டில் நம்ம சிவி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து விசா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.